கொடுத்துருங்க. பூஜா, கண்டினியூ பண்ணலாங்கம்மா, கொடுத்துட்டாங்கம்மா. சரிம்மா, ரெக்கார்டிங். வாழ்க வளமுடன். ஐயா, அவங்க மனிதனும் மகேசனும் அப்படின்னு இப்போ பார்ட் 3 மூணாவது வாரம் பேச இருக்கிறாங்க. ஒரு ஒரு வார உரையும் மிக சிறப்பான ஒரு உரை, நமக்கு அவ்வளோ ஒரு கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்குது. இந்த சிறப்பு மிக்க அந்த உரையை கொடுக்கறதுக்காக டாக்டர் தத்துவ ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இறை சாதனை மார்க்கத்தோடு இணைந்துள்ள அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பயணிக்கிற எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த புதிய ஆண்டில், இந்த இனி வருகிற ஆண்டுகளிலும் நமது அறிவு நிலை புதிய எச்சங்களை, புதிய உச்சங்களை தொடட்டும். வருகிற ஆண்டுகளில் நமது அன்பின் எல்லை விரிவடைந்து புதிய எல்லைகளை தொடட்டும் என்று நம்மை நாமே நமக்குள்ளாக ஒரு சங்கல்பம் செய்து, இப்போது நாம் இந்த தலைப்புக்கு வருகிறோம். மனிதனும் மகேசனும் என்ற தலைப்பில் இன்று மூன்றாவது பாகமாக நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பு நிறைவடைகிறது. இன்று நாம் ஆதியை பற்றியும் இன்றைய அந்தத்தை பற்றியும், அதில் ஒரு அங்கமாக இருக்கிற மனிதனை பற்றியும் நாம் சில ஆதார உண்மைகளை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அறுதியான உண்மைகளை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த சிந்தனைகளால், இந்த சிந்தனைகளை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் உங்களை மாற்றுவதற்காக அல்ல. உங்களை மாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற சிந்தனைகள் அல்ல இது. ஒவ்வொருவரும் இங்கு இணைந்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஆதியை பற்றியும், அந்தமான இந்த பிரபஞ்சத்தை பற்றியும், மனித வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்குள்ளாக ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தின்படி உங்களுடைய செயல்பாடுகள் நடக்கும். நான் சொல்வதெல்லாம் ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், பட்
அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். உங்களது செயல்பாடுகளை அப்படியே தொடருங்கள், ஆனால் புரிந்து கொண்டு தொடருங்கள். ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். அந்த அண்டர்ஸ்டாண்ட் என்ற பகுதிக்குத்தான் நமது சிந்தனைகள் தேவைப்படுகின்றன. ஆக இன்று நாம் பார்ப்பது சில ஆதார உண்மைகள். ஆதியை பற்றியது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆதியை பற்றி சிந்திப்பவர்களுக்கு நாம் மெய்ஞானிகள் என்று அவர்களை நாம் அழைக்கிறோம். அந்தமாகிய பிரபஞ்சத்தை பற்றி சிந்திப்பவர்களை நாம் விஞ்ஞானிகள் என்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற மனிதனை பற்றி சிந்திக்கும் போது நாம் வாழ்வியலுக்கு வருகிறோம். ஆனால் இந்த மூன்றையும் மகரிஷி அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஆதி, இந்த பிரபஞ்சம், மனிதனின் வாழ்க்கை என்ற மூன்றையும் மகரிஷி அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியை மகரிஷி அவர்கள் அறிவும் ஆற்றலுமான பெரு வெளியாக பார்க்கிறார். இது அவரது பார்வை. அதற்கு முன்பாக ஆதியை ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் என்ற நிலையில் பார்த்தார்கள். எதையும் செய்யக்கூடியவன் அவன் என்ற நிலையில் ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக பார்த்த நிலையை சற்று மாற்றி மகரிஷி அவர்கள் நமக்கு உள்ளும் புறமுமாக எல்லையற்றதாக இருக்கிற பெரு வெளியாக இந்த ஆதியை பார்க்கிறார். ஆக இந்த ஆதியை பற்றி சிந்திப்பது மெய்ஞானம் என்று சொல்லுகிற மகரிஷி அவர்கள் விஞ்ஞானத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த ஆதி எவ்வாறு அந்தமானது, இந்த ஆதி பெருவெளியாகிய இந்த ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்ற அந்த எவ்வாறு மாறியது என்று சிந்தித்தால் அவர்கள் விஞ்ஞானிகள். ஆக விஞ்ஞானத்திலும் நாம் ஆதியை பற்றி தான் சிந்திக்கிறோம். ஆனால் அதனுடைய அம்சம் என்னவென்றால், இந்த ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்று நினைப்பதுவே விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார் மகரிஷி. அப்படிப்பட்ட விஞ்ஞானிகள் என்று ரொம்ப மிக மிக அரிது. விஞ்ஞானத்தை பேசுகிற விஞ்ஞானிகள் இந்த ஆதி எப்படி விஞ்ஞானமாக இந்த பிரபஞ்சமாக மாறியது என்று அவர்கள் பொதுவாக நினைப்பது இல்லை. அவர்கள் ஏதோ இந்த பிரபஞ்சம் என்பது அப்படியே இருக்கக்கூடியது என்று நினைத்துத்தான் நாம் விஞ்ஞான பாடத்தை நடத்துகிறோம். எந்த விஞ்ஞான ஆசிரியரும் வகுப்பறைக்கு சென்று எலக்ட்ரானோ புரோட்டானோ இவைகள் எல்லாம் ஒரு ஆதியிலிருந்து தான் வருகிறது என்று சொல்வது இல்லை. ஆனால் மகரிஷி அவர்கள் விஞ்ஞானத்தை எப்படி வரையறுக்கிறார்கள் என்றால், யார் சிறந்த விஞ்ஞானி, ஆதி எப்படி அந்தமாக மாறியது, ஆதி எப்படி இந்த பிரபஞ்சமாக மாறியது என்று பார்ப்பவனே விஞ்ஞானி. விஞ்ஞானிக்கு ஒரு புதிய டெபினிஷனை தருகிறார்கள் மகரிஷி. பிறகு இந்த ஆதியே பிரபஞ்சமாகி அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற மனிதன். ஆக இந்த ஆதியே மனிதனாக மாறிய பிறகு இன்றைக்கு 800 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜீவராசிகள் இருக்கின்றன. ஆக இந்த ஆதியே மனிதனாக மாறியதற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனிலும் இந்த ஆதி
ஏன் வெவ்வேறாக செயல்படுகிறது என்பதை சிந்திப்பது வாழ்வியல். ஆக வாழ்வியல் என்றாலும் அதுவும் ஆதியை பற்றியதுதான், ஆனால் வேறொரு அம்சத்தை பற்றியது. மனிதனாக மாறிய இந்த ஆதி, அங்கும் ஆதியைத்தான் பேச வேண்டும். மனிதனாக மாறிய இந்த ஆதி ஒவ்வொரு மனிதனிலும் ஏன் வெவ்வேறாக செயல்படுகிறது என்பதை சிந்தித்தால் அது வாழ்வியல். ஆக மகரிஷினுடைய பார்வையில் மெய்ஞானியாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் வாழ்வியலாளர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆதியை பற்றிய பல விதமான அம்சத்தை தான் பார்க்கிறார்கள். அப்படி பார்ப்பவனே விஞ்ஞானி என்பது மகரிஷியினுடைய கருத்து. ஏனென்றால் இன்றும் நாம் கேட்கிற கேள்வி, அந்த ஆதியே 800 கோடி மனிதர்களாக மாறியிருக்கிறது என்றால், ஒருவன் கொலை செய்கிறான், ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், ஏன் இந்த வித்தியாசம்? அதே ஆதிதானே இருவருமாக மாறியது என்பதை புரிந்து கொள்வது வாழ்வியல். ஆக நாம் இந்த 3 அம்சங்களையும், ஆதியை பற்றியது ஒரு அம்சம், ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்பதை பற்றியது இன்னொரு அம்சம், மாறிய பிறகு ஒவ்வொரு மனிதனிலும் ஏன் இந்த ஆதி வெவ்வேறாக செயல்படுகிறது என்பதை நினைப்பது இன்னொரு அம்சம், இந்த 3 அம்சங்களையும் மகரிஷி அவர்கள் விரிவாக பேசுகிறார்கள் என்பதுதான் மகரிஷியினுடைய ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பாகும். ஆதிசங்கரர் ஆதியை பற்றி பேசினார், ஆனால் அந்த ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்பதை அவர்கள் விரிவாக பேசவில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விஞ்ஞானத்தை பற்றி பேசினார், பிரபஞ்சத்தை பற்றி பேசினார், ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒரு ஆதியினுடைய எழுச்சி பெற்ற நிலை என்று அவர் எங்குமே சொல்லவில்லை. ஆக அவர் ஆதியை பற்றி பேசவில்லை. ஆக மகரிஷியிடம் நாம் காண்கிற சிறப்பு என்னவென்றால், இவர் ஆதியை பற்றியும் பேசுகிறார், ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்பதை பற்றியும் பேசுகிறார். அதோடு நிற்காமல் இதே ஆதி மனிதனாக மாறியதற்கு பிறகு அந்த மனிதனுடைய செயலை பற்றியும் பேசுகிறார். இந்த 3ஐயும் அலசி ஆராய்வதுதான் வேதாத்திரியம் என்று பார்க்கும்போது, முதலாவதாக இந்த ஆதியை பற்றியும் அந்த ஆதி எவ்வாறு பிரபஞ்சமாக மாறியது என்பதை பற்றியும் நாம் இப்போது சற்று சில உண்மைகளை நாம் பார்க்கிறோம். மகரிஷினுடைய வார்த்தைகளில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஆதி எனும் பரம் பொருள் மெய், ஆதி எனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கள் கூடி என்று நாம் பார்க்கும்போது, இந்த பெருவெளியாகிய ஆதி பஞ்சபூதங்களாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பஞ்சபூதங்களாக மாறுவதை, ஆதி பஞ்சபூதங்களாக மாறுவதை பல மெய்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த ஆதி எவ்வாறு பஞ்சபூதங்களாக மாறியது என்பதை மகரிஷியிடம்தான் நாம் காண்கிறோம் அதற்கான விளக்கத்தை. சிவபுராணத்தில் மாணிக்கவாசகரும் பஞ்சபூதங்களை பற்றி பேசினார். அவரும் ஒரு ஆதிதான் இந்த பஞ்சபூதங்களாக மாறியது என்பதை பற்றி சிவபுராணத்தில் பேசுகிறார். விண் நிறைந்து, சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்வது விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்கு விலங்கு ஒளியாய்
எண் இறந்து எல்லை இல்லாதானே, விண்ணாக வந்ததும் நீதான், இறுதியாக வந்த ஐந்தாவது பூதமாகிய மண்ணாக வந்ததும் நீதான். அழகாக பேசுகிறார். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்கு விலங்கு ஒளியாய், எண் இறந்து எல்லை இல்லாதானே, நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இங்கு அவரே தன்னை பற்றி, தனக்கு உள்ள தெரியாத நிலையை பற்றி அவரே அடக்கமாக சொல்லுகிறார். நீ எப்படி இப்படியெல்லாம் மாறினாய்? பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். இதுவெல்லாமே நீ ஆயிருக்கின்றாய், ஆனால் எப்படி ஆனாய்? இதுவெல்லாம் நீ ஆயிருக்கின்றாய் என்று அழகாக அடுக்குகிறார் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர். புல்லாகி நீ எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறாய்? புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் உனதே என்று எதுவெல்லாம் அந்த ஆதி ஆகி 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 வந்திருக்கிறது என்பதை சொன்ன மாணிக்கவாசகர், அது எப்படி வந்தது என்பதற்கான விளக்கங்கள் பின்னால் மகரிஷியிடம் வருகிறது. ஆக இப்போது ஆதி பிரபஞ்சமாகி, ஆதி முதலாவதாக பஞ்சபூதங்களாக மாறி, அந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக நான் இருக்கிறேன். அப்ப அந்த நேர்கோடு எனக்கு தெரிந்துவிட்டது. ஆக எனக்கும் ஆதிக்கும் இடையில் இருப்பது என்ன? பஞ்சபூதங்கள் தான். ஆதியாக இருந்த அந்த ஒன்று பஞ்சபூதங்களாக மாறி, அந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு கூட்டாக நான் உருவானேன். ஆக இப்போது எனக்கும் ஆதிக்கும் இடையில் இருப்பது பஞ்சபூதங்கள். இங்குதான் ஒரு தகராறு வருகிறது. என்ன தகராறு என்றால், இந்த பஞ்சபூதங்களை நான் பார்க்கிறேன், நீரை பார்க்கிறேன், நெருப்பை பார்க்கிறேன், காற்றை நான் உணர்கிறேன், நிலத்தில் நான் நடக்கிறேன். ஆக நான் பஞ்சபூதங்களை பார்க்கிறேன். ஆக இந்த பார்க்கிற பஞ்சபூதங்களோடு நான் நின்று விட்டேன், மனித இனம் நின்று விட்டது. இதற்கு காரணமான ஆதியை இந்த மனித இனம் மறந்து விட்டது. இந்த பார்வை, எனது ஐம்புலன்கள் இந்த பஞ்சபூதங்களை உணர்கின்றன. ஆக இந்த பஞ்சபூதங்களே சாஸ்வதம் என்று சொல்லி இந்த மனித இனம் என்று இந்த பஞ்சபூதங்களையே வணங்கி கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன சிலைகளை வணங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சிலைகளுக்கு காரணமான, பஞ்சபூதங்களுக்கும் காரணமான ஆதியை மறந்து விட்டது. அதுதான் இன்றைய மனித குலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவின் வறுமை. அன்பர்களே, வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டம் கூட்டமாக செல்கிற மக்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். நீங்கள் எதை வணங்கப் போகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டீர்களே ஆனால், நான் அந்த ஆதியை வணங்கப் போகிறேன் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார். நான் இந்த தெய்வத்தை வணங்கப் போகிறேன், இந்த பெயரில் வணங்கப் போகிறேன், இந்த சிலையை வணங்கப் போகிறேன் என்றுதான் சொல்வார்களே தவிர, அங்கு சென்று நான் ஆதியை வணங்கப் போகிறேன் என்று யாரும் சொல்வது இல்லை. ஆக ஆதியை மறந்தோம். மனித இனம் செய்த மிகப்பெரிய தவறு பஞ்சபூதங்களிலே, பஞ்சபூதங்களாலான சிலைகளிலே மனதை பறிகொடுத்து ஆதியை மறந்துவிட்டோம்.
இதை இப்போது நான் சொல்லவில்லை, ஏற்கனவே திருமூலர் சொல்லிவிட்டார். எப்படி ஆதிக்கும் இந்த மனிதனாகிய நமக்கும் இடையில் வருகிற இந்த பஞ்சபூதங்கள் என்ன செய்துவிட்டன என்பதை திருமூலர் அழகாக சொல்லுகிறார். அவர் காலத்திலேயே அதை அவர் உணர்ந்து விட்டார். உணர்ந்த திருமூலர் சொல்கிறார், மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு மரத்தினால் அழகான ஒரு யானையை ஒருத்தர் செய்திருக்கிறார், ஒரு தச்சன் செய்திருக்கிறார். அந்த யானை தத்ரூபமாக இருக்கிறது, மரத்தினால் செய்யப்பட்டது. அப்படியே அந்த யானை பார்த்தால் நமக்கு பயமே தோன்றும், அவ்வளவு அழகான நேர்த்தியான அந்த யானை. அதற்கு பக்கத்தில் போகவே நாம் பயப்படுவோம். ஆக அந்த யானையை பார்த்ததற்கு பிறகு அதை யானை என்றுதான் நான் நினைக்கிறேனே தவிர அது எந்த மரத்தினால் செய்யப்பட்டது என்ற அந்த மரத்திற்கு நான் வரவில்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை. ஆனால் இது யானை அல்ல, இதனுடைய மூலம் அந்த மரம், மரத்தினால் செய்யப்பட்டது. ஆக அந்த மரம் என்பதை நான் பார்த்து விட்டேன், ஆனால் அங்கு எனக்கு யானை இல்லை. நேராக போய் அதை தொடுவேன், பக்கத்தில் செல்வேன், அதை எடுத்து பார்ப்பேன், பயமில்லை. அதை மரம் என்று பார்த்ததற்கு பிறகு என்னுடைய பார்வை விசாலமாகிறது, உண்மைக்கு வருகிறது. ஆக அதை மரம் என்று பார்த்து விட்டால் அந்த பார்வையில் அந்த மரத்தில் யானை மறைகிறது. இப்போது யானை அல்ல, ஒரு தச்சன் இந்த மரத்தினால் செய்த சிலையை பார்த்தானே, ஆனால் அவனுக்கு உடனே அவனுக்கு வருகிற பார்வை எந்த மரத்தினால் இது செய்யப்பட்டிருக்கிறது என்று. அவனுக்கு யானை வராது, கருத்தில் மரம்தான் கருத்தில் நிற்கும், இது எந்த மரத்தினால் செய்யப்பட்டது என்று. ஆக நமக்கு அதை போலவே திருமூலர் சொல்வார், எப்படி அந்த யானை மரத்திலிருந்து இந்த நம்மை மறைத்ததோ அதை போலவே ஆதியை மறைத்தது எது என்றால் இந்த பஞ்சபூதங்களே. பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். இந்த ஐந்து பூதங்களும் மறைத்து விட்டன, எனது பார்வையை மறைத்து அந்த பரத்தை மறைத்து விட்டன. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த ஐம்பூதங்கள் அந்த எனது பார்வையை மறைத்து விட்டன. ஆனால் அதற்கும் அப்பால் சென்று இந்த பஞ்சபூதங்கள் என்பது ஒரு பரத்திலிருந்து வருகிறது, பரம் பொருள் என்று சொல்வார்களே அந்த பரத்திலிருந்து வருகிறது என்று நான் பரத்தை பிடித்து விட்டால் அந்த பரத்தில் மறைந்துவிடும் பஞ்சபூதங்கள். இப்போ இது யானை, இது நீர் என்றால் என்ன, நிலம் என்றால் என்ன, காற்று என்றால் என்ன, அனைத்தும் அந்த பரமே என்று பஞ்சபூதங்களுக்குள்ள வேறுபாடுகள் மறைந்துவிடும், அனைத்தும் பரமே என்ற கருத்து எனக்கு தோன்றும். ஆக பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். ஆனால் இது பரம் என்று பார்த்துவிட்டால் பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதம். ஆகவே அன்பர்களே, ஓர் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகில் 99 விழுக்காடு என்று கூட சொல்லலாம், பஞ்சபூதங்களிலேயே நாம் நின்றுவிட்டோம். பஞ்சபூதங்களால் ஆன சிலைகளிலேயே நாம் நின்று விட்டோமே தவிர அந்த சிலைக்கு முன்னால் இருக்கிற உண்மைக்கு நாம் வரவில்லை. ஆக ஆதிக்கு நாம் வரவில்லை. அந்த ஆதியாகிய தெய்வம் என்ற அந்த நிலைக்கு நாம் வரவில்லை. இந்த சிலைகளோடு நாம் நின்று விட்டோம். சிலை வணக்கம்
இறைவணக்கம் ஆகாது. அதற்கு முந்தைய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். நாம் சிலையிலேயே நின்றுவிட்டால் சிலையை வைத்து நாம் வேதங்களை கற்பிக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த சிலையை கடந்து சென்றால் எந்த சிலை என்றாலும் பரம்தானே, தெய்வம்தானே என்ற ஒற்றுமை பார்வை நமக்கு வரும். ஆகவே இன்றைய நாம் பார்க்கக்கூடிய ஆதார உண்மை என்னவென்றால், சிலைகளை கடந்த அந்த சிலைகள் எதை குறிக்கின்றன, அந்த சிலைகள் பஞ்சபூதங்களின் கூட்டாக வருகிற அந்த சிலை, அந்த பஞ்சபூதங்கள் எதிலிருந்து வருகின்றன என்ற அந்த ஆதியை பற்றிய சிந்தனையோடு நாம் இருந்தால் அதுதான் உண்மையான இறைவணக்கம். அதை மகரிஷி அவர்கள் அழகாக சொல்லுவார். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், தெய்வ நிலை அகத்து உணரும் இறைவணக்கம். நமக்கு என்ன இறைவணக்கம் வேண்டுமென்றால், தெய்வ நிலையை நாம் அகத்தில் உணர வேண்டும். ஏனென்றால் அதை பார்க்க முடியாது. நான் ஒன்றை பார்த்து வணங்கினால் அது அது இறை நிலை அல்ல. ஆனால் இறைநிலையை நான் பார்க்க முடியாது. தெய்வ நிலை அகத்துதான் நான் உணர வேண்டும். எனவே தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கத்தில் பேதங்கள் கிடையாது. அந்த அகத்தில் அந்த இறைவனை உணராது. அந்த இறைவனை புறத்தில் உள்ள நாம் வடித்த சிலைகளில் நான் பார்க்கும்போது பேதங்கள் வந்து விடுகின்றன. அந்த பேதங்களின் எழுச்சி, அந்த பேதங்களினால் வந்த நிலைகள் தான் மதங்கள், பல கடவுள்கள், ஆனால் பலவிதமான சிலைகள் இருக்கின்றன. ஆகவே பலவிதமான கடவுள்கள் தோன்றிவிட்டன. அதைத்தான் மகரிஷி மிக அற்புதமாக சொல்லுவார். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்துவிடுதல். இவைகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன, இவைகளுக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் என்ன, அதை நாட வேண்டும் நாம். அந்த பரத்தை நாம் உணர வேண்டும். தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். அந்த இறைவணக்கமே உண்மையான இறைவணக்கம். அதை மாணிக்க வாசகர் பூசகமாக தொட்டு காட்டினார். மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் வரும்போது, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், இமயமலையில் கிடையாது, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால், எனது சிந்தைக்குள்ளே அவன் இருக்கிறான். அதான் மாணிக்கவாசகருடைய உயர்ந்த கருத்து. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்றார். ஆக அன்பர்களே, நமக்கு சிறிது சிறிதாக நமக்கு என்ன பழக்கம் வர வேண்டும் என்றால், தெய்வ நிலையை அகத்து உணர்கிற அந்த இறை உணர்வு வர வேண்டும். எந்த நிலையிலும் நான் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு, அந்த பஞ்சபூதங்கள் என்பது பெருவெளியாகிய தெய்வத்திலிருந்து எழுச்சி பெற்ற நிலை. ஆகவே நான் தெய்வத்தினுடைய எழுச்சி பெற்ற நிலையாக இருக்கிற நான் என்ற ஒரு மதிப்பு நமக்கு வர வேண்டும். தெய்வ நிலை அகத்துணரும் அந்த இறை வணக்கம் நமக்கு வேண்டும். வேதாத்திரியத்தில் இணைந்துள்ள அன்பர்களே, மகரிஷி நமக்கு உடலை சரியாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். கையை எப்படி அசைக்க வேண்டும், காலை எவ்வாறு நாம் திடகாத்திரமாக வைத்துக் கொள்வது என்று உடலைக்காக உடற்பயிற்சி தந்தார். உயிரை முறையாக வைத்துக் கொள்வதற்கு தாயக்கல்பம் தந்தார். மனதை முறையாக வைத்துக் கொள்வதற்கு தவப்பயிற்சிகளை தந்தார். பிறரோடு எப்படி பழக வேண்டும் என்பதற்கு
அற்புதமான வழிமுறைகளை நமக்கு தந்தார். பிறரோடு எப்படி பழக வேண்டும், எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராதவாறு பழக வேண்டும். எங்கே துன்பம் நிகழ்கிறதோ அதை முடிந்த அளவுக்கு போக்குகிற அன்புள்ளவனாக நான் பழக வேண்டும். இவ்வளவும் சொல்லித்தந்த மகரிஷி நம்ம தெய்வத்தை போய் எந்த ஊர்ல போய் எப்படி வணங்கணும்னு அவர் சொல்லலையே. இந்த ஊருக்கு பொங்கல் ஜனவரி என்றால் இந்த ஊருக்கு பொங்கல், வியாழக்கிழமை என்றால் இந்த பூவை எடுத்து கொண்டு போங்கள் என்று அவர் சொல்லவில்லையே. மார்கழி என்றால் இந்த பாடலும், தை என்றால் வேறு பாடலும் பாடி இறைவனை வணங்குங்கள் என்று அவர் சொல்லவில்லையே. மகரிஷி சொன்னதை செய்யாத நாம் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறோம். வேதாத்திரி மகரிஷி சொன்னதை செய்யாமல், காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யாமல், உயிரை காக்கிற காயகல்பம் செய்யாமல், மனதுக்கு இதமான தவமுறைகளை செய்யாமல் ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மகரிஷி அதை சொல்லல. ஆக நமது குறைகளுக்கெல்லாம் காரணம் மகரிஷியை முறையாக பற்றாததுதான் நமது பற்றாக்குறைகளுக்கெல்லாம் காரணம். அவர் சொன்னதை செய்வோம், ஆனா நம்ம சொல்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொன்னதை செய்யல. ஆக மகான்களை நாம் பார்க்கும்போது அவர்களோடு வாழ்ந்தோம், அவர்களோடு இருக்கிறோம், அவர்கள் எனக்கு குரு என்று பெருமைப்படுகிற நாம் அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை இன்று நாம் பெற வேண்டும். ஆக தெய்வத்தை இன்று முதல் அகத்து உணரும் அந்த இறை வணக்கத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த தெய்வத்தை அகத்து உணர்கிற அந்த இறை வணக்கம்தான் மகரிஷி தருகிற அந்த தவநிலைகள். அன்பர்களே, சாரி, தவநிலையில் நாம் நிற்க நிற்க அந்த உண்மை நமக்குள்ளாக மெதுவாக மெதுவாக இறங்குகிறது. எங்கும் சென்று ரயிலேறி சென்று எங்கும் போய் நின்று வணங்க வேண்டியது அல்ல இறைவன். பாரதியார் அற்புதமாக சொல்வார், எங்கும் நிறைந்த ஈச வெள்ளம், எங்கும் நிறைந்த ஈச வெள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புதென்று பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எய்துவதற்கு. வீட்டில் அமைதியாக அமர்ந்து எங்கும் நிறைந்த அந்த ஈச வெள்ளம் என்னுள் நிரம்பி நிரம்புதடா என்று எண்ணுவதே, பாவிப்பதே அந்த பரமநிலை எய்துவதற்கான படிநிலைகளாகும். ஆகவேதான் மகரிஷி அவர்கள் நமது தவத்தில் அவர் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள், அவர் பேராற்றல் நமது உடலில் எனது உயிரில் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறேன் என்றார். தவத்தில் அமர்ந்து எங்கும் நிறைந்த ஈச வெள்ளம் என்னுள் வீழ்ந்து நிரம்புதென்று பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை எய்துவதற்கு என்ற அந்த பாரதியாரின் வரிகளைத்தான் மகரிஷி அவர்கள், அருட்பெயராற்றல் என் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் என்றார். ஆக பரத்தை பற்றி பார்த்தோம், அதனுடைய எதை நாம் பரம் என்று சொல்கிறோம், பெருவெளியாகிய அந்த பரத்தை பற்றி பார்த்தோம்.
அதை எப்படி முறையாக நாம் அந்த உணர்வு வேண்டும், அந்த பரம்தான் நாமாக இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது என்ற உணர்வு நம்மில் மேலோங்க வேண்டும் என்று பார்த்ததற்கு பிறகு நாம் இப்போது பிரபஞ்சத்திற்கு வரும்போது அந்த பிரபஞ்சத்தின் அங்கமாக இருக்கிற நான் எனது செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்வியல். நான் உணர்ந்து கொண்டேன், நான் தனிப்பட்ட மனிதன் அல்ல. நான் உணர்ந்து கொண்டேன் ஆதியாகிய தெய்வத்தினுடைய எழுச்சி பெற்ற நிலையே நான் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று பார்க்கும்போது இந்த உணர்வில் நாம் இதுவரை வந்த தத்துவங்களை ஒரு சிறு சிறு மாற்றத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உணர்வில் பரம் அந்த ஆதி, அந்த ஆதியினுடைய எழுச்சி பெற்ற நிலை இந்த பிரபஞ்சம், அதில் ஓர் அங்கம் நான். ஆக அந்த ஆதியாகிய அந்த பேர் அறிவினுடைய எழுச்சி நிலைதான் நான் என்று உணர்கிற போது இப்போது நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன ஆதார உண்மை என்றால், அறிவேதான் நான் என்றார் ரமண மகரிஷி. அவர் காலத்தில் வாழ்ந்த உச்சகட்டமான ஒரு கருத்து அது, அறிவேதான் நான். ஆனால் இப்போது அந்த உண்மையை, அவர் சொன்ன கருத்தை நாம் இன்னும் மேல உயர்த்துகிறோம். அறிவின் எழுச்சி பெற்ற நிலையே நான், அந்த பேர் அறிவனுடைய எழுச்சி பெற்ற நிலையே நான் என்று அந்த கருத்தை இன்னும் நாம் சற்று மேன்மையாக பார்க்கிறோம். ஆக ரமண மகரிஷி வாழ்ந்த காலத்தில் அது உச்சகட்டமான ஒரு கருத்து. அதே கருத்தை நான் உள்வாங்குகிறேன், இன்னும் அதை சற்று மேன்மைப்படுத்துகிறேன். அறிவின் எழுச்சி பெற்ற நிலைதான் நான் என்று பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மாவின் அம்சமாக இருக்கிறேன். அகம், நான் பிரம்மா அல்ல, நான் பிரம்மன் அல்ல, பிரம்மத்தின் அம்சமாக இருக்கிறேன் என்று நாம் அதை சற்று இன்னும் மேம்படுத்த வேண்டும். இன்னும் சற்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நாம் இப்போது ஜீவனாக இருக்கிறோம். இந்த ஜீவனை மகரிஷி அவர்கள் இந்த ஜீவனுக்கு ஒரு வரையறை தருவார்கள். எப்படி மகரிஷி அவர்கள் ஆதிநிலையாகிய பெருவெளிக்கு ஒரு வரையறைகளை தந்தாரோ, அது எல்லையற்றது, பேர் அறிவானது, பேர் ஆற்றலானது, காலத்தின் இருப்பிடம் என்று எப்படி வரையறைகளை தந்தார்களோ அதை போலவே ஒரு ஜீவனுக்கும் அவர் வரையறைகளை தந்திருக்கிறார். எது ஒரு ஜீவன் என்று பார்க்கும்போது உயிர், உடல், சிவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன் என்ற எட்டு பரிணாமமே ஜீவன். இந்த எட்டும் சேர்ந்திருந்தால்தான் ஜீவன் என்ற வேதாத்திரத்திற்கு வந்ததற்கு பிறகு இப்போது சில கருத்துக்களை உதாரணமாக, இதுவரை தத்துவங்களில் இன்று கூட நாம் தத்துவங்கள் சில தத்துவங்களில் சொல்லப்படுகிறது உடல் அல்ல நான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் இந்த எட்டும் சேர்ந்ததுதான் இந்த ஜீவன் என்று சொல்லும் போது இப்போ இந்த கருத்தையும் சற்று மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. உடல் அல்ல நான் என்று சொல்வதை விட உடல் மட்டும் அல்ல நான். ஆக இப்போது தத்துவங்கள் சற்று உயர்கின்றன, மேம்படுத்தப்படுகின்றன. அறிவேதான் நான் என்ற நிலையிலிருந்து அறிவின் எழுச்சி பெற்ற நிலை நான், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன் என்று சொல்வதை விட நான் பிரம்மனுடைய எழுச்சி பெற்ற நிலை. நான் உடல் அல்ல என்று சொல்வதை விட நான் உடல் மட்டும் அல்ல, நான் உயிர் மட்டும் அல்ல, நான் மனம் மட்டும் அல்ல என்று சொல்லி 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 பிறகு நான் எது என்ற நிலைக்கு வரலாம். ஆக இப்போது தத்துவங்களிலும் சில உச்சநிலைகளை நாம் அடைகிறோம். ஆக மகரிஷி அவர்கள் ஒரு ஜீவனுக்கு எட்டு வரையறைகளை கொடுத்திருக்கிறார். அனைத்தும் சேர்ந்ததுதான் ஜீவன் என்று பார்க்கும்போது இந்த ஜீவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்
ஆக நாம் ஆதியிலிருந்து பிரபஞ்சத்திற்கு வந்து பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்கள் கூட்டாக நான் வந்திருக்கிறேன் என்று பார்த்ததற்கு பிறகு எனது செயல் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற நிலைக்கு வரும்போது இப்போது நாம் வாழ்வியல் என்ற உண்மைக்கு நாம் வருகிறோம். இந்த வாழ்வியலை பேசும்போது மகரிஷியினுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வரும். வாழ்வியலை பற்றி அவர் குறிப்பிடும் போது, என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன். அன்பர்களே, எனது ஜனனத்தை பற்றி யான் அறியேன் என்று சொல்லிய மகரிஷி அவர்கள், எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இந்த பொருளையும் பொன்னையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் வாழ்வியல். ஆக ஜனனம் என்று வரும்போது ஆதிகாலத்தில் இந்த பஞ்சபூதங்களில் ஆன இந்த ஜீவன் முதல் முதலாக தோன்றிய போது, நாம் இப்போது அந்த ஆதிகாலத்திற்கு சொல்கிறோம். இந்த பூமி சுமார் 500 கோடி வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது என்று ஒரு கணக்கு விஞ்ஞானத்தில் இருக்கிறது. இந்த பூமி தோன்றியது 500 வருடங்களுக்கு முன்பாக. அப்போது இது ஒரு ஃபயர் பால், ஒரு தீ பிழம்பாக இருந்தது. காலப்போக்கில் இந்த தீ பிழம்பினுடைய வெப்பம் குறைந்து 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 அப்புறம் ஒரு மேல் ஓடு அதில் படிய ஆரம்பித்து அந்த மேல் ஓட்டில் தான் இன்று பயிர்கள் நாம் அனைவரும் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அந்த தீப்பிழம்பு இன்னும் இருக்கு பூமிக்குள்ள. ஆக இந்த பஞ்சபூதங்களினால் முதல் முதலாக ஏற்பட்ட ஒரு உயிர் ஓட்டம், அது பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு உயிர் ஓட்டம். அந்த பாக்டீரியா மாதிரியான ஒரு சின்ன சிறு முதல் உயிர் ஓட்டம் தோன்றிய போது, அது எப்படி தோன்றியது அந்த உயிர் ஓட்டம், உயிர் ஓட்டம் என்றால் என்ன என்றே மகரிஷி விளக்குகிறார்கள். இந்த உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமைப்பில் பஞ்சபூதத்தாலான கலவையில் அங்கே விண்களுடைய சுற்று ஓட்டம் நிகழுமே ஆனால் அந்த விண்களுடைய சுற்று ஓட்டத்தினால் வருகிற சக்திக்கு பெயர்தான் உயிர் சக்தி. ஆக உயிர் என்பது விண்களின் சுற்று ஓட்டத்தினால் வருகிற ஒரு சக்தி என்பதை மகரிஷி இப்போது வரையறுக்கிறார். உயிர் என்பதற்கு ஒரு டெஃபனிஷனை தர்றாங்க. அப்படி முதல் முதலாக பாக்டீரியா என்ற அளவில் அந்த ஜீவன் தோன்றிய போது, கண்ணுக்கு தெரியாத அந்த ஜீவன் தோன்றிய போது, அந்த ஜீவனுக்கு இறைநிலை கொடுத்த 2 கட்டளைகள். முதல் முதலாக பாக்டீரியா என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவன் தோன்றிய போது அங்கு கொடுத்த 2 கட்டளைகள், அந்த சீவனுக்கு கொடுத்த 2 கட்டளைகள். ஒன்று, இப்போது உருவாகி இருக்கிற இந்த ஓட்டம், இந்த உயிர் ஓட்டம், இந்த விண்களினுடைய ஓட்டம், அந்த ஓட்டத்தை எவ்வாறானும் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது நிற்பதற்கு நீ அனுமதிக்க கூடாது, எப்படி ஆகிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது கட்டளை, 2வது கட்டளை தான் முக்கியமான கட்டளை. உன்னை போல ஒரு ஜீவனை நீ உருவாக்கி விடவும் வேண்டும். 2 கட்டளை. இப்போ முதல் ஜீவனுக்குரிய கொடுக்கப்பட்ட 2 கட்டளைகள், 2 தன்மைகள் வச்சுக்கலாம், 2 தன்மைகள், 2 வேட்கைகள் என்று வைத்து கொண்டாலும் இந்த 2 தான் முதல் முதலாக கொடுக்கப்பட்ட அந்த சீவன் ஏற்பட்ட ஒரு தாகம், ஒரு வேட்பு, ஒரு விருப்பம், கட்டளை என்று வைத்துக் கொள்ளலாம். எனவேதான் இன்று ஒவ்வொரு ஜீவனும்
இந்த உயிர் நிற்பதற்கு அனுமதிப்பது இல்லை. அதனால் அது இறைவனிட்ட கட்டளை. அந்த ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு உயிரை உருவாக்கி விடவும் எத்தனிக்கிறது. இது அனைவருக்கும் பொதுவான அம்சமாக இன்று திகழ்கிறது. பாக்டீரியா என்றாலும், ஒரு வேப்ப மரம் என்றாலும், ஒரு மனிதன் என்றாலும், அவனை போன்று ஒரு உயிரை உருவாக்குவதற்கு அவன் எத்தனைக்கிறான். ஒரு வேப்ப மரம் ஒரு விதை தான் போடுறோம், 100 விதைகளை கொடுக்குது, பெருக்குது. ஆக இந்த உயிர் பெருக்கத்தில் அன்பர்களை ஒன்றை மட்டும் கவனிக்க வேண்டும். இந்த உயிர் பெருக்கத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாக்டீரியா சேர்ந்த ஒரு பெரிய நிலைகள் சேர்ந்த பெரிய பொருள் உருவாகி ஒரு ஜீவன் மரம் என்ற நிலைக்கு வருகிறது. மரம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மரமே தண்ணிலிருந்து இன்னொரு மரத்தை உருவாக்கி விடக்கூடிய ஒரு பக்குவம் அதற்கு இருந்தது. யூனிசெக்சுவல் அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஒரு மரம் தண்ணிலிருந்தே இன்னொரு மரத்தை உருவாக்கிவிடும். யூனிசெக்சுவல் என்று சொல்வார்கள் அதை. ஆனால் அதில் ஒரு சங்கடம் இருந்தது. என்ன சங்கடம் என்றால், ஒரு மரம் தான் வளர்கிற போது ஏதோ ஒரு பூச்சியினால நோய்வாய்ப்பட்டு விட்டால் நோய் வந்துருச்சு அந்த மரத்துக்கு. இப்போது அந்த மரம் இன்னொரு மரமாக உருவாகும் போது இந்த நோயோட தான் உருவாகும். ஆக இந்த தாய் மரத்திற்கு உள்ள நோய் இதிலிருந்து உருவாகிற இன்னொரு மரத்திற்கு அப்படியே அந்த நோய் போய்விடுகிறது. நோய் அங்க போகும், சென்றடைந்து விடுகிறது. அப்ப அதுவும் நோய்பட்ட மரம், அதிலிருந்து வரதெல்லாம் நோய்பட்ட மரம், அப்படியே அது கீழே போயிடுது. அந்த அந்த பாரம்பரியம் சரியாக வருவதில்லை. இதற்கு பிறகு இந்த பேரறிவுடைய இயல்பு ஊக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஜீவன் இப்படி அழிந்து விடக்கூடாதே என்ற ஒரு இயல்பு ஊக்கத்தினால் இந்த யூனிசெக்சுவல் என்ற நிலையிலிருந்து அந்த மரத்தினுடைய நிலையிலிருந்து மாறி இன்னொரு டெக்னிக் வருது. அங்கே இனிமேல் புதிய உயிர் ஒன்று வர வேண்டும் என்றால் 2 நபர்கள் சேர்ந்துதான் வர வேண்டும். பைசெக்சுவல் என்ற ஒரு நிலை ஆரம்பம் ஆகியது. அதில் என்ன ஒரு நமக்கு ஒரு நன்மை என்றால், ஒருவரிடம் ஒரு நோய் இருந்தால் அதை இன்னொருவர் அந்த நோயை தடுத்து விடலாம், அவரது தன்மையால் அந்த நோயை குறைத்து விடலாம், அல்லது அந்த நோயை போக்கி விடலாம். அப்புறமாக வருகிற அந்த அந்த குழந்தை, அந்த சிறிய மரம் அல்லது செடி நோய் அற்றதாக வந்துவிடும். ஆக இங்கே நோய் இருந்தாலும் அந்த நோயை போக்குகிற இன்னொரு நபர் வேண்டும் என்றுதான் பைசெக்சுவல் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்ப காலத்தில் இருந்த யூனிசெக்சுவல் பைசெக்சுவலாக மாறியது. இதில் ஒரு கருத்து மட்டும் நாம் இப்போது பார்க்க வேண்டும் அன்பர்களே. இந்த பைசெக்சுவல் என்ற இந்த தன்மையை இறைநிலை வைத்ததே, ஒருவருக்கு பெயர் ஏ, இன்னொரு ஜீவனுக்கு பெயர் பி. இந்த ஏ அந்த பி இரண்டும் சேர்ந்துதான் ஒரு குழந்தையாக வர வேண்டும். அது சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருகிற சி சைல்டு சி ஏ மாதிரியும் இருக்காது, அல்லது ஏ மாதிரியும் இருக்கும், பி மாதிரியும் இருக்கும். இந்த ஏ கிளைம் பண்ண முடியாது இது என்னுடைய குழந்தை என்று, ஏன்னா பி இருக்கு. இந்த பியும் கிளைம் பண்ண முடியாது இது என்னுடைய குழந்தை என்று, என்னால் ஏ இருக்கு. ஆகவே இந்த மூன்றாவதாக வருகிற இந்த சி என்பது ஏயிலிருந்தும் வித்தியாசப்படுகிறது, பியிலிருந்தும் வித்தியாசப்படுகிறது. அப்ப இந்த சி இன்னொரு டியோட சேர்ந்து இ என்று வரும். ஆக இனி வருகிற ஒவ்வொரு குழந்தையும் புதிது புதிதாக வரும் என்று பார்க்கும்போது, இப்போது நான் என்னை போலவே 100% என்னை போலவே இன்னொரு குழந்தை பிறந்து வளர்வதற்கு சாத்தியமே கிடையாது.
இனி வருகிற எந்த மனிதருக்கும் என்னை போலவே இந்த கைரேகை இருக்காது, இருக்கவே முடியாது. ஆகவே அவன் நான் அல்ல, எனது வாழ்க்கை என்னோடு முடிகிறது. அவன் நான் அல்ல, என்னை போல கைரேகை அவனுக்கு இருக்காது. அதே போல எனது அனுபவங்கள் அவனுக்கு இருக்காது, அவனுக்கு வேற அனுபவங்கள். 100 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களுடைய கருமையத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய கருமையத்தில் கம்ப்யூட்டர் இல்லை. ஆனால் இன்று எனக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறது. என்னுடைய கருமையத்தில் அனுபவங்கள் மாறிவிட்டன. 100 வருடங்களுக்கு பிறகு வருகிறவருக்கு எத்தனையோ புதிய புதிய அனுபவங்கள் வரும். ஆகவே எனது பதிவுகளின் குவியல்கள், ஜீவாத்மா என்று சொல்லுகிறோமே, எனது பதிவுகளின் குவியல்கள், எனது ஆத்மாவை போல இனி வருகிறவர்களுக்கு யாருக்குமே இந்த எனது ஆத்மா போல அவரது ஆத்மா இருக்காது. அது வேற அனுபவத்தோடு இருக்கும். அவருக்கு ஆத்மா இருக்கும், ஆனால் அது வேறு விதமாக இருக்கும். ஆக இனி வருகிற யாருக்குமே என்னை போல கைரேகையும் கிடையாது, என்னை போல கருமையமும் கிடையாது. ஆகவே அவர் வேறு, அவன் நான் அல்ல. எனது வாழ்க்கை என்னோடு முடிகிறது. இந்த எனது வாழ்க்கை என்னோடு முடிகிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நமக்கு ஒரு தைரியம் வேண்டும், ஒரு தெளிவு வேண்டும். தவறாக இந்த பயத்தை போக்குவதற்காக நீ மறுபடியும் பிறக்கிற. மறுபடியும் எங்க பிறக்கிறது? நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு எனக்கு மறுபடியும் எங்க அம்மா அப்பா வரணும். எப்படி வர முடியும்? ஆகவே மகரிஷி இந்த இடத்துல ஒரு புதிய ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க நமக்கு. நமது வாழ்க்கை நம்மோடு மறைகிறது. இனி மனிதன் வரும், ஆனால் எந்த மனிதன் வந்தாலும் அவன் நான் அல்ல. இப்ப எனது கைரேகை மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அதனாலதான் கைரேகைய ஆதார் கார்டுல வைக்கிறாங்க. ஏன்னா யூனிக், இது எனக்கு மட்டும்தான். இது இந்த கருமையத்தையும் ஆதார் கார்டுல வைக்கலாம், ஆனா போட்டோ எடுக்க முடியாது. கருமையத்தை போட்டோ எடுக்க முடியல, இல்லைன்னா அதையும் எடுத்து வச்சிருவாங்க ஆதார் கார்டுல. ஆனா இன்னைக்கு போட்டோ எடுக்க முடியல கருமையத்தை, அதனால அதுல கருமையத்தை கொண்டு போய் ஆதார் கார்டுல வைக்க முடியாது. ஆனா இதை போட்டோ பிடிச்சிடலாம். ஆகவே அன்பர்களே, ஒரு சத்தியத்தை நமக்கு தருகிறது வேதாத்திரியம். என் வாழ்க்கை என்னோடு முடிகிறது. இன்னொரு ஒரு 1000 லட்சக்கணக்கான நபர்கள் பிறக்கலாம், அவன் நான் அல்ல. அவனது கைரேகை வேற, அவனது அனுபவம் வேற என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே நான் எனது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை முடிவதற்குள்ளாக நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்று பார்க்கும்போதுதான் அந்த ஆதிநிலை தெய்வம் ஆரம்ப ஜீவனுக்கு ஒரு கட்டளை இட்டதே, 2 கட்டளை. அந்த 2வது கட்டளை, உன்னை போல ஒருவன் நீ உருவாக்கிவிட வேண்டும் என்ற. அப்படி நாம் உருவாக்கிய ஜீவன்கள் தான் நமது குழந்தைகள், பெற்றோர்கள் உருவாக்கியது தான் நாம். ஆக நாம் அனைவருமே நல்ல முறையில் வாழ வேண்டும். ஆக அனைவருமே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால், பெருக வேண்டும் என்றால், ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். இதுதான் நமது செயல். அப்போதுதான் அவனிட்ட கட்டளை எல்லா ஜீவன்களுக்கும் இந்த 2 இருக்கு. அந்த 2ஐ அந்த ஜீவன் நிறைவேற்றுவதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? அந்த ஜீவன் தனது உயிரை தக்க வைத்துக் கொள்ளவே எத்தனைக்கும், அதற்கு நான் என்ன உதவ முடியும் என்று பார்த்து ஒவ்வொரு ஜீவனோடும் ஒத்தும் உதவியும் வாழ்கிற வாழ்க்கை தான் நமதாக வேண்டும். இந்த ஒத்தும் உதவியும் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே. இப்ப நம்ம வந்து 800 கோடி பேர்கள் இருக்கிறோம் இந்த பூமியில. 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க.
இந்த 800 கோடி மக்களுக்கும் நான் போய் நன்மையை செய்து அவர்களோட ஒத்தும் உதவியும் நான் வாழ்ந்து விட முடியாது. ஆனால் ஆனால் நான் யாருக்கெல்லாம் உதவி செய்து அவர்களை வாழ வைக்க முடியும் என்ற நிலைக்கு வரும்போது நான் எண்ணி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன், எனது அம்மா அப்பா அவர்களிடமிருந்து நான் எத்தனையோ உதவிகளை பெற்றிருக்கிறேன், வளர்த்திருக்கிறார்கள், வாலிபம் ஆக்கியிருக்கிறார்கள், 25 வயது வரைக்கும் எனக்கு உணவு ஊட்டியிருக்கிறார்கள். நான் 2 வயதாக இருக்கும்போது 2 வயதாக இருக்கும்போது அம்மா எனக்கு ஊட்டினார்கள். நான் அந்த சாதத்தை வேணாம் என்று தட்டிவிட்டேன், வேணாம் என்று. நான் வேணாம் என்று சொல்லிய போதும் அந்த நிலவைப்பார் நிலவைப்பார் என்று ஊட்டிவிட்டார். மறுபடியும் அந்த சாதத்தை தட்டிவிட்டேன், இருந்தாலும் அந்த மரத்தை பார் என்று என்னைக்கு ஊட்டிவிட்டார்கள். இப்போது நான் மதிய உணவிற்கு உட்காரும் போது அந்த அம்மா சாப்பாடு ஆயிடுச்சா சாப்பிட்டாளா என்று நினைத்து உட்கார வேண்டும். அதுதான் நான் செய்கிற அந்த கைமாறு என்ற கடமை இருக்கிறதே, இந்த கடமை. ஆக எனக்கு உதவிய மக்கள் எல்லாத்தையும் மறந்தாலும் அன்பர்களே, நான் என்று என்னை எடுத்துக்கொண்டால் எனது அம்மா அப்பா 2 பேர், என்னை நாடி வந்த எனது மனைவி, மனைவியின் மூலமாக வந்த மக்கள் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ, நான் உயிரினும் மேலாக மதிக்கிற எனது தாய் பெற்ற மற்ற பிள்ளைகள், எனது சகோதரர் அல்லது சகோதரி. ஆக அம்மா அப்பா, எனது சகோதரன் சகோதரி, எனது மனைவி, நான் பெற்ற பிள்ளைகள், இதெல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா எனது மனைவியினுடைய பெற்றோர்கள். ஏன்னா அவர்கள் அந்த பிள்ளையை அந்த பிள்ளையை வளர்த்து தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆக அந்த மனைவியை பெற்ற பெற்றோர்கள் அப்படி நீங்க கணக்கு போட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா எனது அம்மா அப்பா 2, மனைவியின் பெற்றோர்களோட அம்மா அப்பா 2, 4 மனைவி, 5 பிள்ளைகள், 2, 3 அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா, எனது சகோதரன் சகோதரிகள் அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வருவார்கள். நீங்கள் எல்லா ஜனத்தொகையையும் 800 கோடி மக்களையும் நீங்கள் கணக்கில் வைக்க வேண்டாம். இந்த 10 பேர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றீர்கள். நான் செய்ய வேண்டியது அவ்வளவுதான், 10 பேர் தான் எனக்கு, அவ்வளவுதான். அதே சமயத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் இதே ஃபார்முலா தான். உங்களுடைய அம்மா அப்பா, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களது கணவனுடைய அம்மா அப்பா, நீங்க பெற்ற பிள்ளைகள் 10 பேர் தான் வரும். ஆக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த 10 பேர் இருக்காங்களே, இவர்களது வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மேம்படுத்த முடியுமா? அப்படி மேம்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எதை வேண்டுமானாலும் நான் விட்டு கொடுப்பேன் இவர்களது மகிழ்ச்சிக்காக. ஆக இந்த புதிய ஆண்டில் நாம் எடுக்கிற சபதம், என்னை சுற்றி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்று சொல்வார்களே, என்னை சுற்றி இருக்கிற முதல் வட்டம் என்று சொல்வார்களே, அந்த முதல் வட்டத்தில் இருக்கிற ஒரு 10 நபர்கள், அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பேன் என்ற உணர்வு தான் நாம் இன்று எடுக்க வேண்டிய சபதம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பர்களே. இப்போது ஒரு கோர்ட்டுக்கு போனா ஒரு வழக்கு இருக்கிறது. இப்ப எனக்கும், நான் இருப்பது கோயம்புத்தூர்ல, கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தர், கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தருக்கும் எனக்குமா கோர்ட் வழக்கு இருக்கிறது? இல்லை. ஆனால் எனக்கும் யாருக்கும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு. அப்படி இருக்கலாமா? எனக்கும் எனது சகோதரிக்கும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு. அப்படி இருக்கலாமா? எனக்கும் பிள்ளைகளுக்கும் கோர்ட்டில் வழக்கு இருக்கு. இருக்கலாமா? சற்று நினைத்து பாருங்கள். இவர்கள் இந்த 10 பேருக்குள்ளேயே நாம் கோர்ட்டிற்கு சென்று வழக்காடுவது,
என்று நாம் நினைத்து பார்க்கும்போது முற்றிலுமாக நமது அறிவு நிலை உயர்ந்து இந்த 10 பேர்களுடனாவது அன்பும் கருணையோடும் நாம் வாழ வேண்டும். இன்று கோர்ட் என்று எடுத்துக்கொண்டால் 90% ஆஃப் த கோர்ட் வழக்குகளில் 90% அண்ணன் தம்பிக்கு, அண்ணனுக்கும் தங்கைக்கும், ஒரு நபருக்கும் அவங்க அப்பாவுக்கும், அல்லது ஒரு நபருக்கும் மனைவிக்கும் என்றுதான் 90% ஆஃப் த வழக்குகள் இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி, நம்முடைய அறிவு நிலை என்ன ஆயிற்று? ஆக அன்பர்களை, இன்று ஒரு சபதம் செய்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அஞ்சு போகும் சங்கிலிக்கோ அல்லது 10 ஏக்கர் நிலத்திற்கோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்பா மீது நீங்கள் போட்டியில் போட்டிருந்தால் வாபஸை திரும்பி வாங்குங்கள். இந்த 10 பேர்களுக்குள்ளாக நீங்கள் யாரிடமாவது நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கே அதை திரும்ப பெறுங்கள். அதனால எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லை. இந்த 10 பேர்களுக்குள்ளாக வழக்கு போட்டு வாதாடி ஜெயித்து நீங்கள் பெறப்போகிற செல்வத்தினுடைய மதிப்பு என்ன? என்ன அந்த செல்வத்தினால மதிப்பு வந்துடும்? மனங்களை காயப்படுத்தி அடைகிற செல்வத்தினால் என்ன பயன் உண்டு? ஆக இன்று நான் 10 நபர்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டு தருகிறேன் என்ற சபதம் இன்றைக்கு நாம் ஏற்போம். ஏற்கனவே இந்த 10 பேர்களில் நீங்கள் வழக்காடு மன்ற வழக்கை இன்று அவர்களை மேம்படுத்துவதற்கு அவர்களது மகிழ்ச்சிக்கு நீங்கள் விட்டு தருகிற அந்த நிலைமை இருக்கிறதே, அந்த நிலைமையில் இந்த மனித இனமே உங்களை போற்றும். உங்களை சுற்றி இருக்கிற ஊரார்கள் போற்றுவார்கள், நண்பர்கள் போற்றுவார்கள், அனைவரும் போற்றுகிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்று கூறி, ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் தனியாக இருக்கும்போது இறைவனை நினையுங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது, நாம் தனியாக இருக்கும்போது இறைவனை நினைப்போம். அந்த இறைவனினுடைய எழுச்சி பெற்ற நிலைதான் நான் என்ற எண்ணத்தில் இருப்போம். நீங்கள் பலரோடு இருக்கும்போது அமைதியை நாடுவோம். அந்த பலருக்கும் அமைதி தருகிற செயல் எதுவோ அதையே நான் செய்து அவர்களது அமைதிக்கும் அவர்களது மகிழ்ச்சிக்கும் நான் எதையும் விட்டுக் கொடுப்பேன் என்று பலரோடு இருக்கும்போது அமைதியை நாடுவோம் என்று சொல்லி, இறுதியாக தன்னை உணர வேண்டும், தரணிக்கு உதவ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக நாம் இன்று அமைத்து கொள்ளலாம். இதை ஒரு எழுத்துக்களாக மாற்றி அதை எந்நேரமும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை உணர வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர வேண்டும், நான் எதனுடைய உச்சம் என்று உணரும் போது நமக்கு ஒரு பெருமை வருகிறது. அப்படிப்பட்ட பெருமை இல்லை, நான் எனது செயல் எப்படி இருக்க வேண்டும், எனது செயலில் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும், பிறருக்காக வாழ்கிற ஒரு சத்தியம் இருக்க வேண்டும். ஆக எனது சிந்தனைக்கு வேண்டியது, நான் அந்த ஆதியினுடைய உச்சம் என்ற ஒரு ஞானம் இருக்க வேண்டும், செயல் என்பதற்கு பிறருக்கு உதவுகிற சத்தியம் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் சேர்த்துதான் வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையை உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 அம்சங்கள் உண்டு, அவனது சிந்தனை, அவனது செயல். மனிதனுடைய சிந்தனைக்கு வேண்டியது ஞானம். அந்த ஆதியினுடைய எழுச்சி பெற்ற ஆதியினுடைய உச்சகட்டம்தான் நான். இறைவனை அந்த மகரிஷி சொல்வார்கள், இயற்கை என்னும் அந்த பூங்காவில் இறுதியாக பூத்த மலர் நான் என்பது அந்த தன்னை அறிந்த விளக்கமாக இருக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை, பிறருக்காக உதவுகிற சத்தியத்தை எனது செயலில் அமைக்க வேண்டும் என்று சொல்லி, சத்தியமான ஒரு செயலுடன் ஞானத்துடன் வாழ்ந்த ஒரு சிந்தையுடன் நாம் வாழ்கிற போது நமக்கும் அமைதி,
இந்த உலகம் அனைத்திற்குமாகவே ஒரு அமைதி, அந்த நிலைதான் உலக அமைதிக்கு நாம் கொடுக்கிற அச்சாரம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த, இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றி கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் எங்களை என் மேல உயர்த்திட்டே வரீங்க ஐயா. சிறப்பு சிறப்புங்க ஐயா. அதாவது நீங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, அதாவது ஆதியை பத்தியும் சொல்லி ஒரு ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதியை பத்தி சொன்னது அப்படின்னு பார்த்தா அவங்க எந்த சொல்லலை அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தை, ஆதியை பத்தி சொன்னது ஆதிசங்கரர், ஆனா அவர் பிரபஞ்சத்தை பத்தி சொல்லலை. அப்ப பிரபஞ்சத்தை பத்தி சொல்ற விஞ்ஞானிகள் அவங்க ஆதியை பத்தி சொல்லலை. அப்ப மனிதரை பத்தி சொல்றவங்க அப்ப முழுமையாக கொடுத்தது அப்படின்னா நம்மளோட வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான். மாணிக்க வாசகர் கூட விண்ணாகி மண்ணாகி எல்லாமே சொன்னாரு, அது எப்படி அப்படிங்கிறத விளக்கல. ஆதி அதுல இருந்து எப்படி அந்த விண் வந்துச்சு அப்படிங்கறத அவர் விளக்கல, மத்த எல்லாமே சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு பாடல் சொன்னீங்க உண்மையிலே அருமையா, மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த பாடல் ரொம்ப சிறப்பு. நான் அந்த யா அந்த மரத்துக்குள்ளதான் அது மரம் தான் அப்படின்னு அப்போ ஒரு ஆசாரி பார்த்தாருன்னா இது என்ன மரம்னு பார்ப்பாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது யானைதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இறைவனை நம்ம உணரணும் அப்படின்னோம்னா அந்த ஆதியை நம்ம நினைக்கணும். அந்த பஞ்சபூதத்துல அந்த சிலையிலயே நம்ம நின்ற கூடாது, சிலை வணக்கத்திலயே நம்ம நின்ற கூடாது. அடுத்த கட்ட பிரம்மஞான பேரு வரணும் அப்படின்னோம்னா நம்ம அந்தக்குள்ள இருக்கிற அந்த ஆதியை நம்ம கண்டிப்பா உணரணுங்கிறதுக்கு அந்த பாடல் உண்மையில அது எப்போதுமே எங்களுக்கு நினைவுல இருக்குங்க ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பான அந்த பாடல். அதாவது எப்ப நான் பார்த்தாலும் இந்த பஞ்சபூதம் எதுல இருந்து வந்தது, அந்த ஆதி சித்தவெளியில இருந்து தானே வந்தது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா எல்லாமே எனக்கு ஒண்ணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும் அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. அந்த மாதிரி அருத்தந்தை வந்து சொல்லுவாங்க, நீங்க எனக்கு வந்து படத்தை வச்சு பூஜை போட்டு மாலை போட்டு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க தவம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, காயகல்பம் பண்ணுங்க, ஐந்தொழுக்க பண்பாடு, அத மாதிரி ஐந்து ஐவகை கடமைகள் அப்படின்னா குரு நம்மளோட தான் இருக்கிறாங்க, குரு வேற இல்லை நம்ம வேற இல்லை. அப்ப நீங்க சொல்றது என்னன்னா அந்த பயிற்சியை சரியா செய்யணும், குரு சொன்ன வார்த்தைகளை நம்ம செஞ்சோம்னா குரு நம்மளோட சுக்மமா இருக்காங்க. அப்ப நம்ம குருவையும் மாலை போட்டு பத்தி படுத்திட்டோம்னா நம்ம குருவையும் பாவம் அவர் சொல்வாரே, இந்த கடவுளுக்கெல்லாம் பட்டு கட்டி என்னெல்லாம் கொண்டா இது பண்றாங்கன்னு ஒரு இது சொல்ற மாதிரி குருவையும் நம்ம அந்த குளத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. குருவோட ஒரு ஒரு கருத்தையும் நம்ம உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறப்பான ஒரு கடை, அதாவது ரேகை கைரேகை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ஒரு ஒரு மனிதனும் தனித்தனி தான், இன்னும் என்ன மாதிரி ஒருத்தர் பிறக்க போறது இல்லை, இந்த பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் எனக்கு இந்த ஒரு குரு கிடைச்சிருக்காங்க, இவங்களை நான் பற்றி வாழணும் அப்படின்னா ஒரு 10 பேர் சொல்லிட்டீங்க, அம்மா அப்பா, இப்ப எனக்குன்னா வாழ்க்கை துணைவர் என்னோட குழந்தைங்க, இந்த 10 பேர்கிட்ட நான் சரியா, நான் எங்க வீட்டுக்காரரோட அம்மா அப்பா இவங்க கிட்ட நான் சரியா வரணும், அப்படி வரணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்குனாலும் விட்டு கொடுக்கலாம். அதுக்கு இந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, யாருக்கு அறிவு அதிகம் இருக்குதோ அவங்க விட்டு கொடுப்பாங்க. அப்ப நான் அறிவுல சிறந்திருக்கிறேன், அருத்தந்தையோட சீடர். அப்ப நம்ம கிட்ட தனியா நான் இருந்தேன்னா நான் இன்ட்யூஷனா இறைவனையே நான் நினைக்கணும். என்னோட நான் எல்லாரு கூட இருக்கிறேன்னா என்கிட்ட இருந்து அமைதி அன்பு மட்டும்தான் போகணும், அந்த அன்பு அவங்களையும் மாற்றணும். எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன மாற்றம், அப்ப இதை நான் பண்ணணும், நான் யாரையும் கூப்பிட வேண்டாம், இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டாம், என்னோட செயல் அவங்கள மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தன்னை உணரணும் அப்படிங்கிறத ரொம்ப எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பா நாங்க இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவோங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. இவ்வளவு ஒரு அருமையான கருத்தை கொடுத்த ஐயாவை எல்லாருமே வாழ்த்தலாம். தத்துவஞானி டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், ஐயா அவர்களது அருள் தொண்டு மேன்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன், ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. இப்ப நீங்க இந்த 10 பேர் சொல்லிட்டீங்க ஐயா, துணைவர். அடுத்த கட்டம் வரும்போதுதான் நம்ம சமுதாயத்துக்குள்ள போறோம் அப்படிதானங்க ஐயா? இந்த 10 பேர்கிட்ட நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா சமுதாயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிருவீங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம சுத்தவெளியோட போய் 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 உறைந்து உறைந்து இந்நிலை பழகுக்குள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டோம்னா வேண்டாம் நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். அதே மாதிரி இந்த 10 பேர்கிட்ட நான் கரெக்டா இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த இது போகும். அதாவது
இந்த உணர்த்து உணர்ந்து ஓதின்னு அர்த்தம் தான் சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்ம கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டோம்னா கேட்கறவங்களும் என்ன சொல்லுவாங்க, கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டே நம்ம சொன்னோம்னா கேட்கறவங்களும் கேட்டுட்டே தப்பு பண்ணுவாங்க. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா இருந்ததுனாதான் நம்ம சொல்றதையும் எல்லாரும் கேட்பாங்க, நம்ம சமுதாயத்துக்குள்ள போக முடியும். சிறப்பு சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, ஐயா கிட்ட கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? கிரேட் கீதா அன்னிட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா இது என்னது, இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு. நான் இந்த இதுவை வந்து இன்னொரு முறை போட்டு கேட்கும் போது என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையிலன்றத உணர்ந்து அதை இன்னொரு முறை போட்டு கேட்டாதான் இன்னொரு நல்ல ஆழ் மனசுல பதியும்னு நினைக்கிறேன் ஐயா. நல்லதுமா, நல்லதுமா, வாழ்க. கண்டிப்பா வந்து நல்ல கருத்துக்கள். உங்க ஃபேஸ் கிளியரா தெரியலீங்க, ஒரு மாதிரி பிளாக்காவே இருக்கு, லைட் வெளிச்சம் இல்லைங்க. ஆமாங்க ஐயா, நீங்க லைட்டுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு. அது இன்னாவே இருந்துச்சுங்க அந்த உணர்ச்சி. உங்க முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் இல்லையா, ஸ்பீச் போது அத மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப அற்புதங்க. வாழ்க வளமுடன். கண்ணிலேயே தண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த மொபைல் போன் வந்துட்ட பிறகு பிள்ளைங்களே நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறதுன்றதே ஒரு கேப் அதிகமா இருக்குது. பிள்ளைங்களோட பேசுறதே முன்னெல்லாம் எப்படா குவார்டர்லி லீவ் வரும், ஹாஃப்லி லீவ் வரும், பிள்ளைங்க வந்து அத்தை வீட்டுக்கு போலாம், பெரியம்மா வீட்டுக்கு போலான்னு இருப்பாங்க. இப்ப யாரு ஹாஃப்லி லீவ்ல வந்துதா பிள்ளைங்க லீவ் எடுத்திருக்காங்களான்னு கூட கேட்க வேண்டியதா இருக்குது. இப்ப ஒரு சித்தி பசங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் மொபைல் போன் லேப்டாப், மொபைல் போன் லேப்டாப்போடவே இன்னைக்கு உலகம் முடிஞ்சிருது. அதுல இருந்து இருந்தீங்க, அதனோட எஃபெக்ட் என்ன எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே, ஆனா ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி ஓரளவுக்கு பிள்ளைங்க எடுத்துட்டு வராங்க ஐயா. அதுல இருந்து கொஞ்சம் வராங்க, இன்னும் இன்னும் முழுமையா வரணும். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிமா, நன்றிமா. கன்னி பண்ணுங்க. கேள்வி கேக்குறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. உங்களோட கேள்வி எல்லாருக்கும் பதில் இருக்கும், ஏன்னா ஐயாவோட கருத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். காஞ்சனாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாங்க பிரேமலதா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. ஐயா நான் பெங்களூர்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து பிரேமலதா பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க இருந்து ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. அம்மா அம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம், சந்தோஷம். நல்லா இருக்கேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நான் இப்ப தஞ்சாவூர் வந்திருக்கேங்க ஐயா. தஞ்சாவூர் வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா? ரைட் 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 ரைட். நீங்க எப்பங்க ஐயா இருப்பீங்க? ஒரு வாரம் ஆகுமா? ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு. ஒரு வாரம் ஆகும். சரிங்க சரிங்க. வந்தோடனே நான் வந்து நேர்ல வந்து உங்களை பாக்குறேன். வாங்கம்மா. அப்புறங்க ஐயா இன்னைக்கு சொன்ன மாதிரி, அப்புறம் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்ல, எங்க ஹஸ்பண்டும் இல்ல, அவங்க அப்பா அம்மா அது மாதிரி இல்ல. எனக்கு கூட பிறந்தவங்க, அவங்க அவரு கூட பிறந்தவங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தரணியில தன்னையும் உணரணும், தரணியில இருக்கவங்களுக்கும் உதவி செய்யணும். அந்த இது வந்து நான் இப்ப செஞ்சுட்டு தாங்க ஐயா இருக்கேன். இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இன்னைக்கு ரொம்ப நீங்க பேசினது வந்து இன்னைக்கு பேசினது ரொம்ப டச்சிங்கா இருந்ததுங்க ஐயா. எவ்வளவு சொந்தக்காரவங்களெல்லாம் நம்ம வந்து இருப்போமா தான் நினைக்கல, நினைக்க முடியல அப்படின்றத வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. நானு ஐயா ஐயா கேக்குதுங்களா? அப்புறங்க ஐயா நீங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா தாங்க ஐயா இருக்கு. மகரிஷி சொல்றீங்க, எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கு. நடைமுறையிலதான் நமக்கு வந்து அதுல கொஞ்சம் சிக்கல் வருது. ஆனாலும் நீங்க சொன்னதெல்லாம் இனிமே இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா,
ரொம்ப உணர்வு பூர்வமா பேசுனீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா ஆனா நீங்க கொஞ்சம் லைட்டு வெளிச்சத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்க ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேம்மா, ஓகேம்மா, அடுத்த தடவை அடுத்த தடவை சரி பண்ணிடுறேன். அடுத்த தடவை சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சுமதி ஸ்ரீனிவாசன். சுமதி ஸ்ரீனிவாசன், வாழ்க வளமுடன், பேசுங்கம்மா. சுமதி ஸ்ரீனிவாசன், அடுத்ததாக சாந்திமதி. சாந்திமதி பேசுங்கம்மா. ஹலோ. ஹலோ வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஐயா. நன்றிமா, என்னுடைய என்னுடைய பல சந்தேகங்களுக்கு ரொம்ப விடையா இன்னைக்கு முழுமையான ஸ்பீச்ச வந்து இன்னைக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த உயிர் வந்து அந்த பஞ்சபூதத்துல வந்து எப்படி உயிர் வந்து பரிணமிச்சிச்சுங்கிறதுக்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஐயா. இன்னொன்னு வந்து இப்ப குடும்பத்துக்குள்ள வந்து நீங்க வந்து 10 பேர்கிட்ட வந்து நீங்க நல்ல முறையில இருந்தீங்கன்னா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கன்னா சமுதாயத்துல பணி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, உலகமே வந்து ரொம்ப அமைதியாகிடும். ஆமாங்க ஐயா. நான் வந்து ஐயா என்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ குடும்பத்துக்குன்னு வந்து இருக்கேன். இது சரியானு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. தவம் பண்ண முடியல, குழந்தை அழுகுது, மகளை வந்து பார்க்கணும், இப்படி பையனை பார்க்கணும், இப்படியே போகுது. நம்ம வந்து ஆழ்நிலையில வந்து தவத்துல உட்காரும் பொழுது ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இல்ல ஒவ்வொன்னுலயுமே தடைப்படுது. இது சரியா அப்படின்னு நான் ரொம்ப வந்து மனத்துல குழம்பிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு கேட்ட இன்னைக்கு நீங்க கொடுத்த ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப தெளிவை கொடுத்துருச்சு. இந்த 10 பேரை நான் வந்து திருப்தி பண்ணி சந்தோஷமா வச்சிருந்தா அதுவே எனக்கு வந்து மிகுந்த ஒரு உயர்வை கொடுக்குங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு உரை ஐயா. ஆழ்ந்த அமைதிக்கு நான் போயிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. சுமதி ஸ்ரீனிவாசன், சுமதி ஸ்ரீனிவாசன், டாக்டர் ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, அன்மியூட் கொடுத்துக்கிறேன், பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. பேரளத்தில் முடிச்சுடா மன்னன் பேரள வேதாத்திரி மகரிஷி ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா சூப்பர் ஐயா. ரொம்ப பல கேள்விகளை கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன், அதுக்கு பூரா நீங்களே பெட்டர் சொல்லிட்டீங்க. அது இறைக்கும் குருவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா, நம்மளுடைய இறை மதன் ஐயா அவர்கள் 30 நாள் இந்த வேள்வி மௌன வேள்வியில இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய நல்லபடியாக கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லா முடிகிறதுக்கும் அவங்க வந்து இந்த அறக்கட்டளை அறிவித்திருக்கோ உலக அறிவித்திருக்கோயிலாக மலர்வதற்கும் நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணணுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. பெரிய நாயகி அம்மா, அன்மீட் குடுத்துக்கிறோம் பாருங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன், வணக்கம். நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்க ஐயா. உண்மையிலேயே மனிதனும் மகேசனும், மனிதன் வேற இல்ல, மகேசன் வேற இல்ல, இந்த மாதிரி அவ்வளவுதான்.
கேட்பதற்கு நாங்க எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்களுக்குயா, எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை, எவ்வளவு எளிமையா எங்களுக்கு, எவ்வளவு வீட்டு வாசல்ல வந்து எங்களுக்கு வீட்டுக்குள்ள கொடுக்குறீங்கன்னா, உண்மையில இது எத்தனை கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் கொடுக்காத ஒரு கிடைக்காத ஒரு சிந்தனைங்க ஐயா. இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் இறை மதனுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாம் இணைஞ்சு வைக்கிறாங்களே இறை மதனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமாங்க ஐயா, அதுவும் மகரிஷி கூட நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்து, மகரிஷி ஐயா கூடவே நீங்க அப்படியே மகரிஷியாவே தான் பாக்குறோம் உங்களையும். உங்க கூட நாங்க பேசுறதுக்கு பாக்கியம் பண்ணவங்க, உங்களோட இவ்வளவு கருத்துக்களை கேட்டு எங்களை நாங்க எவ்வளவு மேன்மைப்படுத்திக்கிறோங்க ஐயா. இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு வந்து உறவுகளிடம் எப்படி நடக்குதுன்னு பெற்றோர்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தத்துவம் இதெல்லாம். ஆனா அவங்க இன்னைக்கு ஏன் நாங்கெல்லாம் ஓரளவு பரவாயில்லைங்க, 60ல பிறந்தவங்க எல்லாம், ஆனா இந்த தலைமுறை வந்து ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு கட்டாயம் இந்த வேதாத்திரியத்தை கொண்டு சேர்க்கணுங்க ஐயா, அது நம்ம மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குதுங்க ஐயா. சந்தோஷமா சந்தோஷமா. ஆமா, அப்புறம் இன்னொன்னு ஐயா, நம்ம இந்த மாதிரி மனிதன் வேறு இல்ல மகேசன் வேறு இல்ல அப்படின்னு பார்க்க பார்க்க இந்த மாதிரி நம்ம பார்த்து, நம்ம இந்த 10 பேர் நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தோஷம் நிறைவா வச்சுக்கும் போது, நம்ம சமுதாயத்துல பாக்குற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்லவராகவே நமக்கு வந்து இறை வந்து நல்லவங்களே நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, ஒரு நல்ல மனிதர்களே தான் எப்ப யார சந்திச்சாலும் அவங்க நல்ல மனிதர்களாகவே தான் இருக்கிறாங்க. தெரிவாங்க. ஆமாங்க ஐயா, அந்த மாதிரி ரொம்ப நன்றி நன்றிங்க ஐயா, உங்களுக்கு கொடான கோடி நன்றி சொல்லணுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுமதி ஸ்ரீனிவாசன், வாழ்க வளமுடன், அன்மிட் கொடுத்துக்கிறேன் பாருங்கம்மா. சுமதி ஸ்ரீனிவாசன், சுமதி ஸ்ரீனிவாசன் அம்மா அன்மிட் கொடுத்துக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவங்க எடுக்கல போல இருக்குதுங்க ஐயா, கவனிக்கலையா என்னன்னு தெரியல. சரிம்மா, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நல்லதுமா நல்லதுமா. நிறைய ஐயா மீண்டும் ஒரு வாழ்த்துருங்கம்மா. ஆ அங்க வாழ்த்துறேம்மா ஐயா. மிக சிறப்பு சிறப்புங்க ஐயா, எனக்கெல்லாம் வந்து மன்றத்துக்கு போயிடுவோங்க ஐயா, எனக்கு கேட்கிற பாக்கியமே கிடைக்காது. இன்னைக்கு வந்து இறை சாதன மார்க்கம் மூலமாக உங்களை நேரடியா பார்த்து இன்னைக்கு உங்களோட எனக்கு இந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு எனக்கு வந்து கோஸ்ட் கொடுக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சதுங்க ஐயா. அதாவது நீங்க ரொம்ப 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 எளிமையா எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல், எதுவுமே புரிஞ்சிக்காத மாதிரியோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே புரியுற மாதிரி. அதாவது என்னன்னா, நம்ம தலைமுறை வந்து இன்னும் எவ்வளவு கொஞ்ச நாள் அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து போறது தான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஐயா. நான் டெய்லி எங்க பேத்தி இருக்காங்க, அவங்கள எழுந்ததுமே அதாவது உலக நல இது வேள்வி கொஞ்சம் சொல்லிட்டு 10-15 முறை அந்த குழந்தைங்களை பார்த்து நீங்க வேதாத்திரத்தில் ஈடுபட்டு இந்த உலக வாழ்க்கை மிக சிறப்பாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு ரொம்ப வாழ்த்துவங்க ஐயா. ஏன்னா இப்ப நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டேன். இப்ப அவங்க அந்த செல் சொன்னா தான் கேட்பாங்க, செல் சொல்லுங்க. ஆமா 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 ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதனால வந்து நம்ம வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கணுங்க ஐயா, அதுதான் நம்மளுடைய. ரைட் தான், ரைட் தான், ரைட் தான். நீங்க எப்ப நினைச்சாலும் எல்லாருமே வாழ்த்துறதாங்க ஐயா. ஆமா நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி நன்றி. வாழ்க நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. இன்று மிக சிறப்பாக மனிதனும் மகேசனும் என்ற தலைப்பில் அதாவது பகுதி 3 இந்த தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகு ராமானுஜம் ஐயா அவர்கள் மிக மிக சிறப்பான முறையில் நமக்கு எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அழகு ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் தன்னையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிமா நன்றிமா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இது எங்களுடைய கொஞ்சம் அடுத்த நிகழ்வு சொல்லணுங்க ஐயா. ஐயா அவர்கள் இன்று நமக்கு நடத்தியது நம்ம எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருந்தோம். அடுத்த நிகழ்வாக அதாவது 8:30 நம்ம வந்து இறை மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை வகுப்பு நடைபெறும். அதில் எல்லாரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம்.
நாளை அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் மார்கழி மாத மகா தியான நிகழ்வுகளில் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும். அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் பண்ணவும். வாழ்க வளமுடன். பெரிய நாயகி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வேதாத்திரிய கவி பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக இறை சிவஸ்ரீ அம்மா அவர்களை உலக நல வாழ்த்து பாடுவதற்காக அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வி நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடனே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடனே. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றிங்க அம்மா. நன்றிங்க அம்மா. மிக சிறப்பாக பாடியீர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய இறை சாதனை மார்க்கத்தின் வாயிலாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இரவு 8